கனியூர்லேருந்து இன்ஜினியர் குமரேசன் பேசுகிறாங்க. இந்த வீடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட்டு எல்லாருமே கேட்குற கேள்வி வந்து காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டை என்ன ரேட்டுக்கு பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ரேட்டுக்கு பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறாங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பண்ணுவீங்கன்னு எந்த கிளைண்ட்டுமே நம்மகிட்ட கேட்கறது கிடையாது. ஸோ அப்படி கேட்கறது இல்லைங்கிறதுனால நம்ம வந்து காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொட்டேஷன் கொடுக்காமையும் இருக்க முடியாது. ஓகே, அப்போ நம்ம காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பில்டிங்க்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஜினியர் வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாலே அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து வேரியபிள் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ண வேண்டிய முறை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதே வந்து ஒரு ஸ்கொயர் வந்து 4x4 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயரும் 8x2 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிளுக்கும் போத் ஆர் ஸ்கொயர் ஃபிட் பார்த்தீங்கன்னா 16x16 ஸ்கொயர் ஃபிட் தான் வருது. ஆனால் இந்த 4x4 ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டோட்டல் வாலோட லென்த் எடுத்தீங்கன்னா 16 அடி வரும். அதே வந்து 8x2 இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 20 அடி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரூம் ஸ்லாபு அண்ட் ஃப்ளோர் ஏரியா பார்த்தீங்கன்னா போத்தார் வந்து சேமாக தான் வரப்போகுது. ஆனால் வால் வித்து அதுக்கு உண்டான பிளாஸ்டிங் ஐட்டம் பிரிக் ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளாக வரக்கூடிய பில்டிங்க்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக வரும். இன்னொரு உதாரணமாக சொல்ல போனோம்னா, சரி ஓகே இது வந்து ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிளுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காஸ்ட் வேரியேஷன் வருதான்னு மட்டும் கேட்டால் இல்லைங்க. இப்போது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 16x10 ஒரு ரூமு, கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுப்பு வீடு அளவுக்கும் கூட வச்சுக்கோமே. இந்த தொகுப்பு வீடு 16x10 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டு அவுட்ரு 17 அடி 6 இன்ச்சு 11 அடி 6 இன்ச்சு, அதோட ஸ்கொயர் ஃபிட்டு பார்த்தீங்கன்னா 201.25 ஸ்கொயர் ஃபிட்டு வரும். இதே பில்டிங்க்கு வந்து நம்ம இடையில ஒரு பார்ட்டிஷன் வால் போட்டு ஒரு கிச்சனாகவும் ஒரு ஹாலாகவும் எனக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கிளைண்ட்டு கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு செவருக்கு பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும் பிளாஸ்டிங்கு அந்த வாலில் வரக்கூடிய லிண்டல் காங்கிரீட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பவும் அதோ அதே பில்டிங்க்கு வந்து காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே கேட்டாங்கனாலும் இந்த 17.6 இந்த 11.6 மல்டிப்ளேஷன் பண்ணி நீங்கள் வந்து 201.25 ஸ்கொயர் ஃபீட்டு தான் நீங்கள் வந்து அந்த பில்டிங்க்கு வந்து அளக்க முடியும். பிளின் ஏரியா அப்படி தான் வரும். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வேரியேஷன் வந்து என்ன வருதுங்கிறதா நம்ம இப்போ வந்து விளக்கத்துக்கு நான் சொல்ல வரேன். சரி ஓகே, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் நம்ம பேசணும்னா கான்ட்ராக்டருக்கு ஒரு பெரிய லாஸோ அல்லது அதிகப்படியான லாபமோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது. பட் லாபம் வரும்பொழுது சரின்னு நஷ்டம் வரும்போது வேண்டான்னு எதிர்பார்க்கறது தான் நம்மளுடைய மனநிலையாக இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம வந்து சரியான எஸ்டிமேட் போட்டோம்னா அந்த பில்டிங்க்கு வந்து என்ன ரேட்டு செலவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம சரியாக கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு 8 வருஷம் என்னுடைய உழைப்பில் நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தயார் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் மூலிமா பார்த்தீங்கன்னா டோட்டல் மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட்டு என்னங்கிறதையும் என்னால் தர முடியும். அதே மாதிரி லேபர் காஸ்ட் ஐட்டம் வைஸ் லேபர் ஒர்க் வந்து என்னென்ன ஒர்க் வருதா என்னால் லிஸ்ட் அவுட் எடுக்க முடியும். ஐட்டம் வைஸ் லேபர் ரேட்டால் நம்ம வந்து டோட்டல் லேபர் காஸ்ட்டையும் மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைட்டில் வந்து நம்ம ஒரு யூனிட்டு தான் ரோட்டு மேலே தான் கொட்டி அந்த சைட்டுக்கு மெட்டீரியல் கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு யூனிட்டாக ஒரு மெட்டீரியல் வாங்க பொழுது உதாரணத்துக்கு ஜல்லியோ மணலோ நம்ம வாங்குகிறோம் கிராவல் வாங்குகிறோம் ஒவ்வொரு யூனிட்டாக தான் வரும். அது வந்து ஹைவேயோட மெயின் ரோடாக இருக்குது அப்படின்னா ரேட்டு காஸ்ட் ஆஃப் ரேட்டு வந்து அதிகமாக நம்மளுக்கு செலவாகும், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவாகும். அந்த மாதிரி மெட்டீரியல் குவான்டிட்டி வைஸ் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறதுக்கு வந்து ஓவரால் மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எங்களுடைய ஒர்க்கிங் சீட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் மெட்டீரியல் குவான்டிட்டியும் லேபரும் வந்து எங்களால் தெளிவாக தர முடியும். அப்படி தரதுனால வந்து ஓவராலாக அந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன காஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் அப்படிங்கிறத வந்து எங்களால் தெளிவாக கொடுக்க முடியும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத வந்து நம்ம வெறுமனே அதாவது எதுவுமே இல்லாமல் நான் 1400 பண்ணுறேன் 1500 பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து நம்ம பண்ணுறோம். வேலை செய்யும் போது கிளைண்ட்டுக்கும் நம்மளுக்கும் இடையில வந்து ஒரு சில மனக்கசப்புகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் எஸ்டிமேட் இருந்தால் அந்த பிரச்சனையை வந்து நம்ம சமாளிக்க முடியும். எங்களால் வந்து ப்ராப்பரான எஸ்டிமேட்டை வந்து எங்களால் தர முடியும். ஆட்டோ கேடு டிராயிங்கோ அல்லது பிடிஎஃப் டிராயிங் ஃபைலை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதுக்காக வந்து நாங்கள் எஸ்டிமேட் போட்டு தரோம்.
கம்மியான சார்ஜில் நாங்கள் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எஸ்டிமேட்டு ப்ராப்பர் எஸ்டிமேட்டு தந்துடும். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு என்ன காஸ்ட் ரெக்யர்மெண்ட்டு தேவைப்படுதுங்கிறத வந்து நாங்கள் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு நாங்கள் திருப்பி நான் அனுப்புறதுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். மேலும் ஏதாவது தகவல் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7373063230. அதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மேலும் தகவல் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.